வணக்கம். மிஸ்டர் செயின் இன்றைய மாலை செய்திகள். விவசாயிகளுக்கு ஓராண்டில் 100,000 மின் இணைப்பு வழங்கி தமிழக அரசு சாதனை. கள்ளழகர் எருந்தருளி திரும்புகையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் இருவர் பலி. ₹5,00,000 முதலமைச்சர் நிவாரண நிதியாக அறிவிப்பு. தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குஜராத்தில் 108 அடி உயர அனுமன் சிலைக்கு பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தனது MP சம்பளத்தை விவசாயிகளின் பெண் குழந்தைகளுக்கு வழங்குகிறேன் என ஹர்பஜன் சிங் தகவல். அதிபர் கோத்தபய ராஜபக்சே முன்னாள் அமைச்சர்களுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். 2024 தேர்தல் வியூகம் குறித்து சோனியா காந்தியிடம் விரிவான அறிக்கை வழங்கிய பிரசாந்த் கிஷோர். ரஷ்யாவிற்குள் நுழைய இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு தடை. பாகிஸ்தான் பாராளுமன்ற புதிய சபாநாயகராக பர்வேஸ் அஷ்ரப் நியமனம். நன்றி. இணைந்திருங்கள் மிஸ்டர் செய்யுடன். மாற்றம் சாத்தியமே.